இப்போ இன்னும் இப்ப வேற ஏதாவது அப்ளிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களா ஐயா, இப்ப வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு காதல் கொள்றோம்னு வச்சுக்கோங்களா, இப்ப ஒரு சராசரியா இப்ப வந்து பாக்குறப்போ வந்து பாத்தினாக்கா, இப்ப ஒரு இன்சிடென்ட் ஐயா, இப்ப என்னுடைய வாழ்க்கையில பாத்தினாக்கா, லாஸ்ட் வீக் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து காதலிக்கணும் ஐயா. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் வந்து பிரிக்கவே முடியல ஐயா. இப்ப இது பிரிச்சாலும் அதாவது அந்த ஆசையை வந்து வரைக்கவே முடியல ஐயா. ஒரு சிறு குழந்தைக்கும் பஞ்சமிட்டாய் மேல ஏற்படுறதுக்கும் சரி, ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல கொள்ற காதலும் சரி, ஆணுக்கு பெண் மேல ஏற்படுற காதலும் சரி, இது இதனுடைய அடிப்படைகள் நீங்க இந்த இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் சகல பிரபஞ்சமும் ஏதோ ஒரு நிகழ்வுல இருந்துட்டு இருக்குல்ல. ஒரு புல்லு கூட முளை விடுதில்ல. ஹலோ, ஒரு புல்லு கூட முளை விடுதில்ல. அது வந்து அது அந்த விதை வந்து கொண்ட பற்று தானே, அஞ்சு பூதங்களை கொண்ட பற்று தானே அது முளை விட வைக்குது. அது போல இங்கே வந்து தோற்றத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற, தோற்றமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற அதனுடைய நீதிகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவைகள் வந்து பூர்வ வினைக்கடல் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்திருக்கிற காதல் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கொண்ட அந்த ஈர்ப்பு வந்து அதிசூக்ஷமா அவங்கள நீங்க வந்து உடல்களா பாக்குறீங்க. அதனாலதான் வந்து அவரை வந்து அந்த பொண்ணை விட சொல்லி சொல்றீங்க. அந்த பொண்ணை வந்து இவரை விட்டுருமா, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்களா, அது என்னமோ உங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. எல்லாரையுமே உடல்களா நீங்க பாக்குறீங்க, சூக்ஷமா பாக்காததுனால வர பிரச்சனை. சூக்ஷமத்துல பாத்தீங்கன்னா வெள்ள தெரியற மனிதர்களா இருக்கட்டும், ஒரு போட்டான் தொகுளா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்க போர்சஸ் வந்து அது இயக்கிக்கிட்டு இருக்கு. திருப்பி அந்த போர்சஸும் ஏக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்குன்னு அவைகளுக்கும் தெரியாது. புரியுதா? ஏன் வந்து இயக்கங்கள் இருக்கின்றன? அவைகள்லாம் பூர்வ பதிவுகள், காரண காரியங்களுக்குள்ள ஒரு 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 இடத்துல வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்ததுன்னா பக்கத்துல இருக்க இடத்துல எல்லாம் வந்து புயல் வீச ஆரம்பிக்குது. கரெக்டா? கண்டிப்பா. அந்த மாதிரி அந்த ஏன் இங்க மழை பெய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஏன் அங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா வேற எங்கேயோ வந்து இன்னொரு அதுக்கும் டீப்பரான சூட்சமான காரணம் இருக்கும். சைக்கிள்ஸ் ஆஃப் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து இந்த பிரபஞ்சத்தை தோன்றியவைகளை அட்டிப்படைக்குது. அப்படி வந்து இந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் நடக்கின்ற காதல்ன்றது வந்து நீங்க பெரிஃபெரியில இருந்து பாக்குறீங்க, சூப்பர்ஃபிஷியல சர்ஃபேஸ்ல இருந்து பாக்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பன், உங்களுக்கு தெரிஞ்ச தோழி, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, அவங்க வீட்டுல ஏதோ சொல்றாங்க, இவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச படம் இவ்வளவுதான். ஆனா அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச படம் இவ்வளவுதானே? அது அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு அவருடைய அப்பாவை தெரியும், அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவா ஃபேமிலிய தெரியும், அவங்க ரெண்டு பேரும் மறுக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான காரணங்கள் இருக்கும். இப்படி அவங்க மறுக்கிறதுக்கான காரணங்கள், இவங்களுக்கு ஒத்தர் மேல ஒத்தர் காதல் விதைன்றது விழறதுன காரணங்கள், அது பயங்கர வெறி கொண்டு முடியாதுன்னு எதிர்க்கிற காரணங்கள், இது எல்லாமே லைனா மார்ச்சாய் வந்துருக்கு பழைய பதிவுகள்ல இருந்து. நீங்க வந்து இன்டர்வெல்ல ஒரு படத்துல நுழைஞ்சு திருப்பிருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. புரியுதா? உங்களுக்கு ஆரம்பம் தெரியல, ஏன் இவன் வில்லனா இருக்கான், அவன் ஏன் இவனை எதிர்க்கிறான், இவன் ஏன் கதாநாயகனா இருக்கான் அப்படின்றதுக்கெல்லாம் நீங்க காரணம் கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா காரணங்களுக்கும் ஒரே பதில், எல்லா காரியங்களுக்கும் ஒரே பதில் என்னன்னா, எல்லாமே பழைய பதிவுகள். நாளைக்கு விதிக்கு போற, நாளைக்கு விடிய போற சூரிய உதயம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னும் 50,000 வருஷம் கழிச்சு இருக்க போற சூரிய உதயம் இருக்கா இல்லையா? அதே போட்டோ இல்ல, இருக்கு இருக்கு. என்ன இது வந்து இல்யூசரி யூனிவர்ஸ், காணல் நீர் யூனிவர்ஸ். அது வந்து அதனுடைய முன் இயக்கம் அது தடுத்த இயக்கத்துக்கு தள்ளுது, இந்த இயக்கம் இது தடுத்த இயக்கமா காரியமா போகுது.
அந்த காரியம் திருப்பி காரணமாகுது அதுக்கு அடுத்த இயக்கத்துக்கு. இப்படி காரண காரியம் சொல்லிட்டு டைமும் ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்பேஸும் அஞ்சு பூதங்களுமே சேர்ந்து ஆப்ஜெக்டிஃபையா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கிறதே பதிவுன்னா, இப்ப வந்து ஆசையை ஒருத்தர் அறுக்கிறதுன்றது வந்து ஒரு குரு சந்நிதியில உங்களை மாதிரி நீங்க உங்களை மாதிரி இணக்கமா இருந்தீங்கன்னா தான். இப்ப நீங்களும் அதே ஒரு சராசரி குடும்பஸ்தர் தான், ஒரு குழந்தைகளை ஈன்று ஒரு தந்தை ஒரு ஒரு வாழ்க்கையில இருக்கிறவர், கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிறவர். உங்களுக்கே இந்த தேட்டம் வந்தது புரியுதா? அந்த புரியுதா? அதனால நீங்க எப்படி அதுல இருந்து விடுபட்டு வந்தீங்க? பெரிய வயசு ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த காலத்துல இருந்து நம்ம இதுல என்ன சொல்றாங்க சொசைட்டில, இந்த ஆன்மீகம் எல்லாம் 60 வயசு ஆகட்டும், அதுக்குள்ள புத்தி கெட்டு சீரழிஞ்சு கிடக்கும். புரியுதுங்களா? 60 இல்ல 15 சீரழிஞ்சு கிடக்கு இப்போ. கரெக்டா? சோ அப்படி இருக்கும், அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் பூர்வ வினைகள் மார்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து இது வந்து கிளியரா சயின்டிபிக் டேர்ம்ஸ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆன்மீகத்தை என்ன சயின்டிபிக்கா சொல்றேன், எல்லாமுமே விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க பார்ட்டிகல் பிசிக்ஸ் வரைக்கும் தான் போறாங்க, போர்சஸ் வரைக்கும் போறாங்க. போர்சஸ் கூட அவங்களுக்கு அலோவ் பண்றது இல்ல அது. புரியுதா? சும்மா கிராவிட்டி ஜீன் போடுறாங்களே தவிர ஜீன் என்ன, அது வார்த்தையா அது இல்லையே? அது வார்த்தை கிடையாது. H2O வெறும் வார்த்தையா? தண்ணிப்பா, நிஜமா தண்ணி தாகத்தை தணிக்கும். அந்த தாகத்தை தணிக்கிற என்னுடைய தாகம் வந்து ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீ கொண்டு வருவியா வெளில சயின்ஸா? கிடையாது. காதல் வந்து ஒரு உணர்ச்சி. சோ உணர்ச்சி எங்கிருந்து வர முடியும்? இன்னும் சாப்ட்வேர் இருக்கு டீப்பா, அது மெய்ஞானத்துக்கு தான் தெரியும். சரி, இப்ப மெய்ஞானம் இப்ப நான் உணர்ந்தவன், நான் உணர்ந்தவன்னாலே இவங்க காதல் கருத்துருங்க, அதை விட பைத்தியக்கார வேலை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து பெரிய நம்ம ஒப்பீனியனுக்கே கிடையாது, ஒப்பீனியனுக்கு கூட கிடையாது. ஆக்சுவலா உங்க ஒப்பீனியனுக்கு கூட அவங்க லவ் கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த உணர்ச்சி மையம் பிடிச்சிருந்தாதான் அந்த நிகழ்வு நடக்கணும். அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு இருக்கும். அவங்க மூலமா ஃபியூச்சர்ல வர பசங்க எல்லாம் கூட அங்க ரெடியா இருக்காங்க வெளில வரத்துக்கு. அப்படின்னு என்னென்னமோ பெரிய படம் போயிருக்கு, மெகா சீரியல் போயிட்டு இருக்கு. இந்த மெகா சீரியல் புய் சீரியல் அப்படின்னு உணர்றதுதான் வந்து அதனுடைய ஆன்மீகம்னால இந்த சயின்ஸ். புரியுதா? பிரபஞ்சமா நிக்கிறது மெகா சீரியலே பொய் காட்சிகள காரண காரியங்களை. ஏன்னா அதை பார்ப்பவனுக்கு தானே அது, அதை உணர்பவனுக்கு தானே. நம்மளே கிடையாது அப்படின்றப்பிஷன். ஆமா, அவங்களும் கிடையாது, அவங்கள மீறின ஆசைகள் தான் இருக்கு. புரியுதுங்களா? அவங்க மோகத்தையோ அவங்க காதலையோ யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க இணையணும்னா அவங்க எந்த சக்தியும் என்ன ஆன்மீகம் பிரச்சனாலும் நிறுத்த முடியாது. புரியுதுங்களா? இறைவன் தடுத்தாட்கொண்டா முடியும், அவ்வளவுதான். அந்த இறைவன் வந்து குரு ரூபமா வரலாம். அந்த வார்த்தை அந்த வார்த்தைகள் வந்து ஒரு வேளை வந்து அதுக்கும் அதுக்கும் பார்க்குவோம். ஒரு சுந்தரர் எப்படி தடுத்தாட்கொண்டாரோ அப்படிதான் ஆட்கொண்டார். ஏற்பட்ட இறை சக்தி தடுத்தாட்கொண்டாதான் வந்து இந்த அது உயரிய ஞானத்தோட தடுத்தாட்கொள்ளப்பட்டு நடக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? அவங்களால வந்து ஒரு சாதாரண சம்பவங்களுக்கே அவங்களுக்கு நிலை இல்லைன்னா, நிதானம் இல்லைன்னா, இந்த பெரிய விஷயத்துக்கு அவங்க ஓபனாவா இருப்பாங்க. அதனால இறைவன் வருவாரான்றது பெரிய சந்தேகம். புரியுதுங்களா? அதனால வந்து இதுல எல்லாம் நம்ம வந்து புத்தியை கூட வேஸ்டே பண்ண வேண்டாம். இல்லாட்டி பகவான் ஏன் இந்த வார்த்தை சொல்றார், நடந்து கொண்டிருக்கிற அத்தனை சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் என்னுடைய விருப்பம் வந்து இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதெல்லாம் நடக்காம நின்றுறாது, நடந்தே ஏறும், நடந்தே ஏறும். அதே மாதிரி இது நடக்கணும்னு நான் எதையா விரும்பினேன்னா அது நடக்க முடியாம தான் போகணுன்றது, அப்படித்தான் போகுமே தவிர என்னுடைய விருப்பத்துக்கு அது நடக்காம நின்றுறாரு. இதா கண்டிப்பா இப்படி இருந்து எல்லாத்தையும் எல்லாமே பதிவுகள்ன்றாரு. நீங்க பாக்குற ஸ்பேஸ்ல இருந்து பாக்குற நீங்களே வந்து இந்த பதிவுகள்ல இருந்து தான் வெளில வந்துட்டு இருக்கீங்க. அத உடச்சுக்கிட்டு நீங்க உள்ள வந்திருக்கீங்க இப்போ ஆக்சுவலா. புரியுதா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுமானவன்ற அந்த ஒரு ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, அது உடச்சுக்கிட்டு கிழிச்சிருச்சு, அதை என்ட்ரன்ஸ கிழிச்சு உள்ள போய் எட்டி பார்த்தாச்சு. புரியுதா? எண்ணத்தை கிழிச்சு எட்டி பாத்துட்டீங்க, உணர்ச்சிகளை கிழிச்சு எட்டி பாத்துட்டு இருக்கீங்க, கவனத்தையும் கிழிச்சு எட்டி பாத்துட்டு இருக்கீங்க,
வாமம் சொல்ற அகந்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு பதிலும் கொடுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க அந்த எட்ஜுக்கு வந்து நிக்கிறவர் சரிங்களா. அதனால இங்க வந்து எந்த ஒரு பெரிய சுனாமி அடிச்சாலும் சரி, இந்த மாதிரி தனி மனிதர்கள் வாழ்க்கையில அது கூட பிறந்தவங்களாவே இருக்கட்டும், பேர்பட்டவர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இது தீபா உண்மைதான் பாப்பாரே தவிர தன்னை தேடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு உண்மைதான் தெரியும். இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, இவங்க தடுத்து நிறுத்தினாங்கன்னா இவங்க மண்டைதான் உடையும், புரியுதா அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அது அது மட்டும் போயிட்டே இருக்கும். அப்புறம் இதெல்லாம் தவறு சரிக்கெல்லாம் கட்டுப்படாது எதுவுமே. பெரிய பெரிய போர்சஸ்ங்க சரிங்களா, நல்ல பெரிய போர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம இங்க ஒண்ணும் பண்றது ஒரு ஒரு இண்டு இடுக்கு விடாம வந்து இறைவன் வந்து சூழ்ந்திருக்காங்க அன்ம பொருளா பிரபஞ்சத்தை. இவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த காதல் உணர்ச்சியும் சரி, அங்க இருக்கிற கிராவிடேஷனல் போர்ஸும் சரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் சரி, எல்லாமே இறைவனுடைய சக்தி வருமா. அதுல வந்து உங்களுடைய கருத்தையோ உங்களுடைய தனித்த ஆளுமையோ அவன் நுழைய விட மாட்டான். அதுக்கு மாறா இந்த மாதிரி வந்து உங்களை எப்படி நீங்க பிரிஞ்சீங்கன்றது நீங்க உங்களதான் பாக்கணும், புரியுதா. தெரிஞ்சிக்காம நீங்க எப்படி பிரிஞ்சீங்க, நான் எப்படி வந்து இந்த உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவத்துல நான் இவ்வளவு கருத்தை ஊன்றி அந்த உணர்ச்சியை உடைக்கணும்னு பாக்குறீங்கல்ல, அது ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, அதை எதிர்பார்த்து என்ன சொல்லுவாங்க, அதை உடச்சு கொடுப்பா கொஞ்சம் உனக்கு வந்து உங்க நண்பனா இருக்காரு வச்சுங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன கெஞ்சுவாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி அந்த பொண்ணு வேண்டாம் சொல்லு அப்படின்வாங்க. பொண்ணோட அப்பா அம்மா தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் வேணா சொல்லுப்பா இந்த பொண்ணுக்கு அப்படின்வாங்க, கரெக்டுங்களா. ஆனா நீங்க வந்து நீங்க ஒரு அவங்க வேணும் வேணாததுக்கு அவங்களுடைய ஓன் ரீசன்ஸ் இருக்குல்ல, அந்த ரீசன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதுவே அவங்களுக்கு வந்து உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், புரியுதா. எதுக்கோ வேணான்னு சொல்றாங்க, புரியுதா. பொண்ண வந்து அந்த பையன் போய் கட்டிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொல்றாங்க, அதே மாதிரி பையனோட அப்பா அம்மா ஒரு காரணத்துக்கு சொல்றாங்க. அதுக்கு அந்த காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சுத்த தேத்தலா இருக்கும், புரியுதா. அதனோட மூலத்தை நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அது தேத்தலா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து பழைய பதிவுகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஒண்ணுதான் நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதாவது வந்து அவங்க வந்து உங்களை மதிக்கிறாங்கன்றதுனால உங்களுடைய ஏதோ பல வருட நட்பையோ எதையோ மதிச்சு அதை கேட்கறதாங்கன்றதுனால தத்துவத்தை உணர போயிட்டு இருக்கிற நீங்க அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது, புரியுதுங்களா. ஓகே ஓகே, கொடுக்க முடியாது. யாரும் யாருக்கும் நான் என்ன சொல்லுவேன், வழக்கமா என்ன சொல்லுங்க, ஒரு சின்ன குழந்தை அடுத்த நாள் எல்கேஜி ஹோம்ஒர்க் அடுத்த நாள் பண்றதுக்கு பயந்து அழுதுகிட்டு இருந்தேன்னா அதை கூட உங்களால் அழுத்திக்க முடியாது, பொறுமா. அவன் பயந்தது பயந்தது தானே, அவனுடைய உணர்ச்சிக்குள்ள போய் நீங்க ஆறுதல் சொல்லிடுவீங்களா கேக்குற, கண்டிப்பா முடியாது. அதனால இங்கதான் பிளாக் பிளாக்கா நிக்கிறோம் எல்லாரும், எல்லாரும் மனத்துக்குள்ள தனித்தனி உணர்ச்சிகள்ல சோகம் தான் இங்க பிரபஞ்சம் பூரா. அந்த சோகத்துக்கான காரணத்தையும் விளக்கறதுக்கு யாரும் இல்ல, ஏன்னா அந்த சோகமும் வேண்டி இருக்கு அவங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கிறது. ஓகே ஓகே, சோகமும் பிடிக்குது விடுதலையும் பிடிக்குது, மனதுக்கு பிடிச்சது வந்து எல்லாமே பிடிக்குது, புரியுதா. என்ன கொஞ்சம் அடியேன்னு சொல்றதும் பிடிக்குது, ஐயோ வலிக்குதேன்னு துன்புறதும் பிடிக்குது, அது பிடிக்கல, புரியுதா. ஓகே ஓகே, ஐயோ வலிக்குதே அடிக்கும் போது வலிக்காம அடி அப்படின்னு அடுத்த ஆப்ஷனுக்கு போகுது, விசாரிக்க முடியுமே தவிர அவங்க வந்து துன்ப கடல்லதான் போய் மாட்டுவாங்க, யாரு அவங்கள பார்த்தவங்களும் மாட்டுவாங்க, இவங்களும் எல்லாருமே மனத்தை விசாரிக்காதவன் பை டிஃபால்ட் நிறைய இன்டர்பிரேஷனை கொண்டு வந்துப்பான், கரெக்டா தப்பு இல்லாம. இந்த அப்பா தானே இப்படி எதிர்க்கிறாரு, இந்த அப்பாவை மாமாவை வச்சு சரி பண்ணி பாக்கலாம், அப்படி சரி இல்லைன்னா மாமாவை வச்சுட்டு போய் ரீசர் ஆபீஸ்ல
அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிடலாம் அப்படின்ட்டு அவன் நிறைய யோசனை பண்ணுவான். அப்புறம் அந்த மாமாவுக்கும் அப்பானுக்குமே சண்டை வந்துடும். இப்படி இது வந்து இது மெகா சீரியல் தொடர போகுது. கரெக்டா கண்டிப்பா. இது வந்து இது உலகம் உலகம் இப்படிதான் இருக்கு. மொத்த ஆட்டமும் பொய்யாட்டம், யாருக்கும் ஒன்னும் விவரம் கொடுக்கப்படல. அதுக்கேத்த மாதிரி வெளி உலகத்துல நடக்கிற ஆன்மீகம் என்ன பண்ணிடுச்சு, அவங்கள இன்னும் வெளியே இழுத்துக்கிட்டு போகுது வேகமா. அவங்கள உடம்பா ஆக்கி உடம்பு மூலமா அவங்களுக்கு ஏதோ ரிலீஃப் எல்லாம் கொடுக்குற மாதிரி. அந்த நானை பத்தி எதையுமே விசாரிக்காம, மனச பத்தி எதையுமே சொல்லாம, இந்த மாதிரி எல்லாம் பதிவுகள்னு சொல்லாம. அவங்களுக்கு என்ன பயன்னா அவங்க உணராததுனால எங்க நான் பதிவுகள்னு சொன்னா வந்து என்ன நிறைய கேள்வி கேட்டுருவானோ அப்படின்ட்டு அதை எதுவுமே அவுட் பண்ண மாட்டான். புரியுதா? சரி. ஏன்னா அவனுக்கு விஞ்ஞானமா அது தெரியல, உள்ள உணர்ல. இங்க வந்து இது வந்து அப்சல்யூட் சயின்ஸ். நம்ம வந்து இத பாக்கலாம், அவ்வளவுதான். எல்லா குதியும் பாக்கலாம், நம்ம மேலே பாக்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கோசனம் கேட்டீங்க அந்த கேள்விய. நீங்க வந்து உங்களுக்கு அன்போல்ட் ஆயிட்டு இருக்க எல்லா உணர்ச்சிகளையுமே நம்ம பாத்துட்டு இருக்கிற லெவல்ல தான் இருக்கும். நம்மளுக்கு நம்மளே அதுக்கு அதை வந்து மாத்தவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. அது அதனோட உண்மையை மொத்தம் தான். இது இதனோட உண்மை என்ன? இப்ப வந்து ஒரு உணர்ச்சி வந்து என்ன வந்து அவமானப்பட வைக்குதுன்னா, அவமானப்படுபவன் எவன் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த உணர்ச்சி வந்து விழுந்து போயிடும். ஏன்னா அந்த மாதிரி மொத்தம் இல்லைன்ற விட வந்து ஆல்ரெடி வந்து ஃபைனல் விட போட்டுட்டோம். அந்த உறக்கம், பரிபூர்ண ஞான நிலை, உணர்ந்த நிலை, இறை நிலை, கடவுள் நிலை. இல்லாட்டி கடவுள்ன்ற வார்த்தையை இங்க வந்து உருவமாவும் பெயராவும் மாத்திக்கிட்டே போயிட்டே இருக்காங்கல்ல. கண்டிப்பா எல்லாருக்கும் என்னென்னமோ இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்குல்ல ஆன்மீகம்ன்ற பேர்ல. உள்கடக்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் அவங்களும் அவங்கவுங்களுக்கு உள்ள கடக்க வேண்டிய விஷயத்த வெளியில இன்னும் சிலைகளை படைக்கிறதும் ஆராதனைகளை படைக்கிறதும் அவனுக்கு அதுல தமாஷ் காமிக்கிறதும் அப்படின்னா எப்படி தசை திரும்பி போயிட்டு இருக்கு? புரியுதா? இதெல்லாம் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, இது பண்றதுல இன்னும் கொடுமையாவதா இல்லையா? இப்ப இவங்களை வந்து நீங்க ஒரு ஒப்பீனியும் சொல்லாம விட்டுட்டீங்க வச்சுக்கங்களேன், அட்லீஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் இல்ல என்னைக்கோ உணர்வாங்க. கரெக்டா? ஓகே. இதுல வந்து அதாவது நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன எனக்கு அப்படின்னு நீங்க விலகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது அவங்க உணர்வாங்க. ஆனா நீங்க போயிட்டு இதுக்கு ஆன்மீகத்துல இப்படி ஒரு விட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் எல்லாம் இல்ல அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுக்க வச்சுக்க உடைக்கலாம். இன்னும் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போலீஸை வச்சு இதை வச்சு அதை வச்சு இவங்களை சந்திக்க முடியாம எல்லாம் பண்ணி, இதெல்லாம் திருப்பி பழைய கந்தர்கோளம் தானே. அதன் செயல் அவன் ஒரு மேல் ஜெண்டர் மாதிரி போடுறோம். அது அது இப்படித்தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த செகண்ட்ல வந்து இந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்ட இதெல்லாம் கூட வந்து ஆன்மீகம் மூலமா மீட்க முடியுமா அப்படின்னு, இதெல்லாம் அப்படின்னு அது என்னமோ ஒரு ஸ்பெஷல் ஆக்கிச்சு உங்களுடைய மனம். கரெக்டா? இந்த மாதிரி காதல் இதை வந்து நம்ம ஏதானும் ஆன்மீகத்துல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்கள பிரிக்க முடியுமா? நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த கொண்ட காதல், இந்த மோகம், அது வந்து ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டு இல்லாட்டி அவங்க செக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, ஹலோ, இத வந்து நீங்க வந்து ஆன்மீகத்துக்கு வந்து ஒரு தனி விட கொடுக்காது. ஆன்மீகம்னா ஆன்மீகம்னா என்ன? நம்மளை பத்தி இருங்க, அவ்வளவுதான். நம்ம பத்தி ஒரு அடிப்படை வந்து நம்மளுடைய இந்த ஆன்ம தத்துவத்துல பாத்தீங்கன்னா, தோற்றம் வந்து எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, 3 குணங்கள்ல இருந்து வருது. வந்து ஒரு ஒரு டிராப் வாட்டர் வந்து 2 ஹைட்ரஜன் மாலிகுல், 1 ஆக்சிஜன் மாலிகுல். கரெக்டா? அது குணம் தானே. ஹைட்ரஜனை நீங்க ஆக்சிஜனா மாத்த முடியுமா? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான். அது 2 யூனிட் இருக்கும். கரெக்டா? ஆக்சிஜன் இந்த மாதிரி வந்து ஹைட்ரஜன் 2 யூனிட்டும் ஆக்சிஜன் 1 யூனிட்டும் சேரும்போது அது வாட்டர் இல்லைங்களா? கண்டிப்பா. இதெல்லாம் குணங்கள் தானே. தத்துவன்ற வார்த்தையே வந்து என்ன அர்த்தம்னா, குணம்னு அர்த்தம். நீ டச்சே பண்ண முடியாது.
ஓகே ஓகே அப்படின்னா ஏன் அப்படி ஃபிக்ஸடா இருக்கணும்? மூன்று குணங்கள்னு சொல்லப்பட்ட சத்த ராஜச தாமச குணங்கள் தான் இந்த பிரபஞ்சமா கண் முன்னாடி ஆகாசமா இருக்கிறது வந்து சத்வ ராஜச தாமச குணம் போருமா? அதுவே பிக்சர்னா நீங்க ஒரு சம்பவம் வந்து ஒரு ஒரு நண்பன் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பனோ ஒரு தோழியோ அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காதல் உணர்ச்சி வந்து அதுவும் குணத்தினோட அடிப்படையில தானே இருந்தாகணும். இதை நீங்க வந்து எப்படி வந்து வெளியில இருந்து நீங்க தாய்மானவன்றவர் கூட நீங்க என்ன நம்புறீங்க உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய அந்த ஒரு பர்டிகுலர் டிரைவ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நம்புறீங்க. சோ இந்த உங்களுடைய நீங்க அடிப்படையே புரிஞ்சுக்கல தானே அர்த்தம். வந்து தத்துவமே இப்படி இருக்குன்னா பிரபஞ்சமே வந்து மூன்று குணங்கள்னால நிக்குது. போர்த்தெல்லாம் மூன்று குணங்கள்ல நிக்குது, பேஸ் அஞ்சு பூதங்கள் மூன்று குணங்கள்ல நிக்குது அப்படின்னா உங்க மனசு கூட அதுதான் இருந்தாவணும் கரெக்டா? ஓகே ஓகே இல்லையா கண்டிப்பா. இப்பேற்பட்ட இந்த முக்குணமயமான பிரபஞ்சம் உங்க ஆழ்ந்த வர்க்கத்துல முக்குணமும் இல்ல பிரபஞ்சமும் இல்ல அப்படின்ட்டு தூய அறிவு வழியாவும் நிக்குது. ஓகே ஓகே அப்படின்னா அது வந்து அந்த வெட்டவெளி வந்து ஆழ்ந்த வரக்க வெட்டவெளி வந்து பெரிய அறிவு மயந்துல அத வந்து அது உற்பத்திக்கு வராத ஒரு பொருள் இல்ல, உற்பத்திக்கும் வரல ஒடுக்கத்துக்கும் வரல, புரியுதா? அது என்ன பண்ணிடுது இந்த மாதிரி உற்பத்தி ஒடுக்கத்துக்கு ஆட்படுற உங்க மனசையே எஜெக்ட் பண்ணிட்டு உங்க பௌதீக உயிரினுடைய இருப்பையே உங்களை உணர விட்டாம பண்ணிட்டு நீங்களே இல்லீங்க, அதுக்கு முன்னாடி உங்க பிரபஞ்சமே இல்லாம பண்ணிட்டு கரெக்டா? ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நிர்மூலம் பண்ணிட்டு தான் தானாவே இருக்காருயா? கண்டிப்பா. அது கண்ணியமாவும் இது இவைகளுக்கு இருப்பு இல்லல்ல அப்படி இவைகள் வந்து தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கிறவை. ஓகே ஓகே. ஒரு சர்வசாதாரணமான டிப்ஸ் என்ன சொல்லுவேன்னா அட விடுங்க அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு மூணு மாசம் ரெண்டு பேரும் வந்து நிப்பாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி விடுங்க சரியாயிடும். என்ன பேஸ் யூனிட் அதெல்லாம் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பல உடல்கள்ல வந்துட்டு வராங்க எல்லாரும், நீங்களும் வரீங்க நானும் வரேன் அவங்களும் வராங்க, பிரபஞ்சத்துல மாறி மாறி மேல் கூடுதான் வேற வேற கூடுதான் வேற ஷெல்ல அதுல வந்து நான் வந்து தத்துவம் என்னதுன்றத உணர்ந்து அம்மையமாவே இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பிளனேஷன் கூட இந்த உலகத்துல கிடைக்குது. கிடைக்க கூட கிடைக்காது புரியுதா? இப்போ வந்து கன்ஃபியூஷன் மயமாகவே வந்து இது எதெல்லாம் ஆன்மீகம் இல்லையோ அதுதான் ஆன்மீகமா இருக்கு. அதனால வந்து இங்க எல்லாம் பதிவுகள் ராக் சயின்ஸ் இருக்கு. ஓகே ஐயா, இதுல ஒரு க்வெஸ்சன் இருக்குது ஐயா. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பதிவுகள் சொல்றீங்களா ஐயா? இப்ப எல்லாமே பதிவுகள் பதிவுகள் வந்தாலே அது பொய் ஐயா. அதாவது உருவாக்கப்பட்டதால பொய் உருவாயி ஓடிக்கிட்டே இருக்காது, டைம் ஸ்பேஸ்ல ஓடிக்கிட்டு ஒண்ணு வந்து ஒண்ணு எதுக்கு வந்துட்டாலே அது வந்து பொய் ஐயா. ஆக்சுவலா இப்போ மனத்துக்குள்ள எழும்பெல்லாம் எண்ணம் எல்லாம் அவன் செயல் சொல்றோம் ஐயா. இப்ப வந்து பதிவுகள் வந்து பொய்யா இருக்கு இந்த பக்கம், இப்ப அது செயல் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மை. ஓகேங்களா ஐயா? இப்போ இது வந்து பதிவுகள் வந்து எப்படி ஐயா இருக்க முடியும் அப்ப? பதிவுகளை உண்மையாக்குபவனே வந்து ஒரு தனி நாட்டம் கொண்டவன், புரியுதா? இப்ப நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணு இல்ல ஒரு சில அமீபா, அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சில அமீபாவால் கூட அது இல்ல. ஆனா அது என்ன நினைக்குதுன்னா அதுக்குள்ள வந்து ஒரு கான்செப்ட் வருது குணமயமா, ஏதோ ஒரு கான்செப்ட் வருது. என்ன கான்செப்ட் வருதுன்னா இது நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு வந்து ஏதோ நினைக்குது, நினைச்ச உடனே அதுக்கு ஒரு வடிவம் கிடைச்சது.
ஓகே ஓகே அது வந்து ஒரு பாவம் சொல்லுவீங்களா, ஒரு கட்சம். அத பண்றது வந்து குணங்கள், மூணு குணங்கள். அந்த குணங்கள் வந்து இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப ஆழ்ந்த உறக்கத்திலயே நம்ம தினம் தினம் இறைநிலையாவே இருக்கோங்க. அங்க இருக்கிற இறைவன் ஏன் இந்த மாதிரி வந்து விழித்த தனி புத்தியா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அந்த அளவுக்கு தனித்தனி நாட்டங்கள் வந்து அருவத்துல டெபாசிட் ஆகி வச்சிட்டு இருக்குது. புரியுதா? ஆழ்ந்த உறக்கத்துல ஆல்ரெடி தனி நாட்டங்களே தங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு தாயமானவன் இல்ல, தாயமானவனுடைய நாள் வரைக்கும் வந்த கம்ப்ளீட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், கன்க்ளூஷன்ஸ், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் வந்து சாப்ட்வேர் மெசேஜஸ் டிரைவ்ஸா இருக்கு. டிரைவ் சாப்ட்வேர் டிரைவ்ஸ் அது வந்து ஆழ்ந்த வரத்துல வந்து அதுக்கு வேண்டிய வீரியம் வந்து வரல. அந்த வீரியம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல அப்படின்னா இருக்கிறது என்ன, வெறும் ஞான சக்தி மட்டும் இருக்கு. சொருபம். அந்த ஞான சக்தின்றது என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி மாதிரி சொருமா. பூரா இருக்கா இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதனாலதான் நம்ம சிக்னல்ஸ் எல்லாம் இது பண்ண முடியுது. அதே மாதிரிதான் நம்மளுக்கு கூட எண்ணங்கள்லாம் வரும். எண்ணங்களுக்குள்ள இருக்கிற கரண்ட் மாதிரி அதெல்லாம் தனித்த கரண்ட் இருக்கு. பொறுமா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பேட்டரிய வந்து ஒரு சும்மா எதுக்காவது யூஸ் பண்றீங்கன்னா என்ன பண்றீங்க, யூஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கீங்க வெளில கைட்டு, அதுல வந்து பேட்டரி லீக் ஆகாம இருக்கு. இல்ல ஒரு 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 அப்ளையன்ஸ்ல பேட்டரிய கைட்டு வைக்கிறீங்க, ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு பேட்டரி தனியா வச்சிருக்கீங்க. நம்ம செல் பேட்டரிய சொல்றேன், திருப்பி போட்டு போடும்போது அதுக்கு எவ்வளவு மீதி இருக்கோ அவ்வளவுக்கு லைட்ட கொடுக்குது இல்ல, அதுக்குள்ள சேமிக்கப்பட்ட அந்த எலக்ட்ரிசிட்டி. அதான் போல நீங்க தனித்தனி நாட்டங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு வடிவத்துக்கு, வெளிப்படுறதுக்கு, வடிவால் பெறுவதற்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றன. ஒரு ஆட்டம்ல இருந்து ஆட்டமோட நியூக்ளியஸ் தான் அது வந்து ஆட்டமா உருவாகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இங்க பெரிய சயின்ஸ் மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் வந்து ஆன்ம பொருள் இருக்கு, வெயிட் பண்ணிக்கிற இடத்துலயும் ஆன்ம பொருள் இருக்கு. புரியுதா? அதே மாதிரி எதுவுமே நடக்க முடியாதுங்க. ஆன்ம பொருளே வந்து நம்மள வந்து இறைநிலையாகவே ஆழ்ந்தவரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்சல்யூட்டா. அங்கேயும் வாசனை, அங்கேயும் நீங்க வந்து விலகரிக்கல, ஏன் விஷயங்களா வந்து நீங்க பத்தல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து தூக்கம்ன்றது கூட வந்து ஒரு வாசனை. பொறுமா, உங்க மனம் அங்க இருக்க கூடாது, அது கூட ஒரு வாசனை. இங்க இவ்வளவு நேரம் அந்த பௌதிக உடலுக்கு ரெஸ்ட் வரும். அந்த அளவுக்கு நீங்க தடால் தூக்கிப்படுவீங்க காரண காரியம் இல்லாம. இப்படியே உங்க மனம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும். திருப்பி மனம் வருதுன்னா அந்த வாசனைகள் விழித்துக் கொள்கின்ற வீரர்கள் திருப்பி பேட்டரி சார்ஜ் வந்து எக்ஸ்பெல் பண்றதுக்கும் செலவழிக்கிறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. விவகரிக்க ஆரம்பிக்கிறோம் சிருஷ்டிக்கு தூங்கும்போது செத்தவர்கள் மாறிச்சு. புரியுதா? அப்புறம் இந்த தேகத்துக்கு உண்டான, இந்த பிறப்புக்கு உண்டான, இந்த வாசனைகளுக்கு உண்டான இந்த தேகம் வாழ்க்கை முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டா அந்த ஷெல்லையே தூக்கி போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி தூக்கம் போல வெயிட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுது, இன்னொரு வடிவத்துக்கு போகுது. மொத்தத்துல வந்து டைம் ஸ்பேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது தனி ஜீவன். பிரபஞ்சமே மாயா காரியம்னு வாங்க. அது மாயா காரியம் என்ன, மனம். மனம்ன்ற சாஃப்ட்வேர்ல அடங்கிறது, எழுந்துக்கிறது, தோன்றுகிறது, மறைகிறது, தோன்றுகிறது, மறைக்கிறது. இதுலயும் வந்து கண்டினியூட்டியே கிடையாது. ஆனா கண்டினியூட்டி கொடுத்து மனிதன் கிட்ட இருக்கிறது வந்து அகந்தை. புரியுதா? நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணை பார்க்க வேணாம்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு அந்த அப்பா சேர் வரும், பையனோட அப்பா. அந்த பையனை பார்க்க விடான்னு சொன்னேன்னா இல்லையான்னு பெண்ணோட அப்பா சேர் வரும். இதெல்லாம் கண்டினியூட்டி கொடுக்குற அகந்தைகள். புரியுதா? சோ இந்த உணர்ச்சிகளை வந்து கம்ப்ளீட்டா இந்த ஜென்மங்கள்ல அவர்களுடைய பெற்றோர்களா இருந்து யுத்தம் பண்ணணும்ன்றது, அவங்களே நிம்மதி இல்லாம இருக்கணும்ன்றதெல்லாம் அங்க அதுக்கே விதிக்கப்பட்டிருக்கு.
விரும்புவதற்கும் பிறப்பதற்கும் துன்பப்படுவதற்கும் இன்பப்படுவதற்கும் ரெண்டு இல்லவே இல்லை. ரெண்டு இல்லாத இடத்துல ரெண்டையும் இணைச்சு வச்சிருக்கிறது வந்து நான். அதுலதான் வந்து சூப்பர் சயின்டிஸ்ட் தான் நம்மளுடைய பகவான் ரமண மகரிஷி. மீதி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இரட்டைகளை தடுக்கிறதுக்கு எல்லாம் பயங்கர ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க ஆன்மீகத்துல. அதனாலதான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கும் அதை சொல்ல முடியல, சொல்ல முடியாத பொய் ஆன்மீகமே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா பகவான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்குது நானு. ஆமா புடிச்சேன்னா எல்லாத்தையும் புடிச்சிட்டேன், பிரபஞ்சத்தையும் புடிச்சிட்டேன். ஆன்மீகம்னு சொல்லப்படுறது ஆன்ம ஞானம் தான் ஆன்மீகம். ஆன்ம ஞானம் மூலமா நீங்க என்னத்தை விசாரிக்கிறீங்க, பிரபஞ்சத்தினுடைய அத்தனை மர்மங்களையும் விசாரிக்கிறீங்க, போர்த்தோடைய மர்மங்களை விசாரிக்கிறீங்க, எனர்ஜி உள்ள மர்மங்களை விசாரிக்கிறீங்க, அஞ்சு பூதங்களுடைய மர்மங்களை விசாரிக்கிறீங்க, மொத்தமா தோற்றத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த ஆளையும் சேர்த்து, விசாரிக்கிறவனையும் சேர்த்து, உலகத்தையும் சேர்த்து, அவன் புத்தியிலேருந்து இதெல்லாம் எழுந்துக்குது, எங்க எழுந்துக்குதுன்னு பார்த்தா நான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சயின்ஸ் ஆக்கி கையில கூட்டு போறவர் பகவான் ரமண மகரிஷி. வேற யாரும் இவ்வளவு நிதர்சனமா பண்ணவே இல்லை. ராக் சயின்ஸ் ஆக்கி இன்னைக்கு வந்து நம்மளால சொல்ல முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சைடு விஞ்ஞானமும் வந்து சொல்லக்கூடிய அளவுல நம்ம சொன்னது உடனே போகுது, அது ஒண்ணு. இன்னும் அதே விஞ்ஞானம் அதனுடைய சூப்பர்ஃபிஷியல் சைடெல்லாம் காமிச்சிருது. என்ன காமிக்கிறது, ஒரு டச் ஸ்கிரீன் கீழே இருக்கிற சென்சார் மூலமா ஒரு வீடியோ பட்டன் அழுத்தினீங்கன்னா உள்ள வீடியோ பிரியுது, லிங்க் பிரியுது, எல்லாமே லிங்க் தானே. கரெக்டா, கண்டிப்பா உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ல இருக்கிறது எல்லாமே மொபைலுக்குள்ள இருக்கிறது எல்லாம் லிங்க் தானே. எதை தொட்டாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது, அந்த லிங்க் இன்னொரு லிங்க், அந்த லிங்க் இன்னொரு லிங்க். அத போல இங்க வந்து என்னைக்கு வந்து ஒரு தனியா பிரிஞ்சோமோ அதுல இருந்து அத்தனை வாசனைகளும் இங்க இருக்குன்றதுதான் நம்ம லிங்க வந்து மெய்ஞான சயின்ஸ சயின்ஸாவே சொல்லி கொடுக்கிறோம். நம்மளோட தாரக மந்திரமே, நம்மளோட தாரக மந்திரமே என்ன, உள்கடை திருப்பி ஹைபன் உள்கடை, உள்கடை 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 போனும்போது கடவுள். இத வந்து நீ கடவுளா வார்த்தை ஆகிடாத, உள்கடந்துகிட்டே இருக்கு. உள்ள ஒண்ணும் இல்ல, அதுல முக்கியமா வந்து நான் பாவம் தான் வந்து இந்த சூப்பர்ஃபிஷியலா ஹாலோவா இருக்கிற பாவங்களையும் உணர்ச்சிகளையும் கவனங்களையும் தனியா ஒரு இடத்துல வந்து செட் பண்ணது. மனிதர்களே இல்லாம இந்த பிரபஞ்சம் இருந்தது வச்சுக்கல, அது என்ன பிரபஞ்சம்? ஓகே, நீங்க தான் யோசிக்க போறீங்களா இல்லையா? மனிதர்கள், மனிதர்களே இல்லாத மனித வாசமே இல்லாத ஒரு இயற்கையோ இதுவோ இருந்ததுன்னா அதனோட பர்பஸ் என்னவா இருக்க முடியும்? ஒண்ணுமே இருக்காது. புரியுதா? அதனாலதான் இங்க எவல்யூஷன் தியரி கூட பொய். இங்க வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்றாங்கல்ல, எவல்யூஷன்னா என்ன, பரிணாம வளர்ச்சி. எல்லாம் பரிணாம ஒண்ணுல குரங்கில இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றதா தியரி ஆஃப் எவல்யூஷன். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது விஞ்ஞானத்துல. பொறுமா, எல்லா காலத்திலயும் சாப்ட்வேர் ஹார்ட்வேர் ஆறதும், ஹார்ட்வேர் திருப்பி தன்னோட சாப்ட்வேர்ல போய் மறையறதும், இது ரெண்டுமே மனமா இருக்கிறதும் மனம் தோன்றுவதும் மறைவிதமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் நேர மனத்தையே விசாரி, யாருடைய எண்ணங்கள், யாருடைய உணர்ச்சிகள், யாருடைய கவனம், யாருக்கு என்ன ஒண்ணும் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள கிடக்கிற ப்ராசஸ் இது. அதுதான் உண்மையான கடவுளே, அதுதான் கடவுளாடைய விஷயம். அதனால வந்து அங்க வந்து நீங்க அந்த கேப் சொல்றீங்கல்ல, தூக்கம் கூட வந்து உங்ககிட்ட இருக்கிற வீரியங்கள் வந்து எல்லாம் செயல் இழந்து அடுத்த வீரியம் எழுந்துக்கல, அது வரைக்கும் வந்து உங்க மனமே ஆஃப் பண்ணப்படணும். பொறுமா, வீரியம் இல்லாத மனம் ஆஃப் பண்ண பண்ணுங்க, அது பேர் தூக்கம். பொறுமா, உடம்பாவே லைட் கொடுத்து உடம்பு எழும்ப வச்சு தப்பு தப்பா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல எல்லாரும் வித்தகர்களா வேற இருக்கும், அத வெளில சொல்லி கொடுக்கறவங்க இன்னும் வித்தகர்களா ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் உடம்புக்குள்ள எல்லாம் ஒளியே கிடையாது,
ரத்தம் ஓட்டம் ஓடுறதெல்லாம் ஒரு பெரிய பெருமையும் கிடையாது, ஹார்ட்ட சுருங்கி விரியறது பெருமையும் கிடையாது, கிட்னில இருந்து மலத்தை பிரிக்கிறதோ இதை பிரிக்கிறதோ இதெல்லாம் விஷயமே கிடையாது. இதெல்லாம் யாருக்கு பிரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மனம் தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்குள்ள மனம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அந்த செல்லா வச்சிருக்கிறதே மனம். அப்படி வச்சிருக்கிறது தூக்கத்துல உங்களை உங்க ஹார்ட்டை பியூட்டிஃபுல்லா ஃபங்க்ஷன் பண்றது எப்படியா? அதுதானே பண்ணிட்டு இருக்க முடியும். உங்களுக்கே பிரச்சனை இல்லைங்க, ஆனா உங்க உங்க ஹார்ட் நல்லா ஓடிக்கு. ஒரு பெரிய அனஸ்தேசியா கொடுத்து ஹார்ட் சர்ஜரிய வெளியில் ஹார்ட்டே தூக்கி வெளியில ஹார்ட் லங் மிஷின்ல வச்சு பண்ணிட்டு இருக்கிறவனும் ஒண்ணுதான், இல்ல அந்த மாதிரி ஆபரேஷன் கண்ட்ரோல் பண்ற ஒருவனும் ஒண்ணுதான், தூங்கிட்டு இருக்கிறவனும் ஒண்ணுதானே, கண்டிப்பாக செத்தவனும் ஒண்ணுதானே. அப்படின்னா இங்க உடல் இயக்கம் வந்து மேட்ரேட் கிடையாது மெய்யானது. அந்த அளவுக்கு உள்கடந்து ஆரம்பிக்கப்படணும், எடுத்த எடுப்புலயே வந்து மனத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய சயின்ஸ். அதை இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, 300 வருஷமா அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுல வந்து இங்க தூக்கமோ இந்த ஹார்ட் லங் மிஷின்ல ஒரு ஹார்ட்டை வச்சு சர்ஜரி நடக்கிறதோ எல்லாமே வந்து இறப்பு கூட வந்து விஷய வாசனை வாசனை பதிவு. என்ன பிறக்கிறது வந்து 3 உடல்களை பிறக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அறியாம மயமா பிறக்கிறீங்க. அறியாமனா என்ன, சொரூபம் ஒண்ணு இருக்குன்றதும் தெரியல. இந்த மாதிரி பொய்கள் தான் வந்து தோற்றத்துக்கு வருது. என்னோட அறியாமையே தான் நானா வருது, நான் பாவமா வருது. நான் பாவம் வரும்போதே நீங்க தானங்க இருக்கீங்க, அங்க கடவுளாவது யாராவது கரெக்ட் அவ்வளோ. ஆமாங்கய்யா, இப்ப வெளிப்பு நிலை இருக்க நிலை எப்படியோ அதே மாதிரிதான் வந்து பிறக்கிறதும் அப்படிதான் வந்து செஞ்சது நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பிறப்பு இருப்பு இறப்பு இது மூணுமே வசனை பதிவுகள். அதனாலதான் நான் சொல்லுவேன், யாராவது உயிருக்கு பயந்துகிட்டு ஐயோ ஐயா எனக்கு போகிறதுக்குள்ள, ஜெயக்குமார் கூட நிறைய தடவை கேட்டிருக்காரு எனக்கு இந்த ஜென்மத்துல அடைஞ்ச ஐயோ ஜென்மத்தை எதையும் லிங்க் பண்ணாதீங்க, உங்க சாபம் தான் முக்கியம், முன்னாடி உங்க உங்களுக்கு ஹார்ட் சரியா ஏங்கலன்னா கூட பரவாயில்ல, தைரியமா பண்ணுங்க, அந்த சக்திக்கு முன்னாடி இந்த பிசிக்கல் ஹார்ட் உங்களுடைய 5 உறுப்புகள் 5 கோஷங்கள் இது எல்லாம் அது பாத்துக்கும், அது மேல மத்த நாட்டம் வச்சுக்கோங்க. உங்க உயிரை கூட தூசு மாதிரி மதியுங்க, உடம்ப பத்தியே கவலைப்படாதீங்க. நீங்க எப்பேற்பட்ட டெத் பெட்ல இருந்தா கூட எனக்கு வேண்டியது ஆன்மீ ஞானம் நீங்க வேண்டிட்டீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொன்ன, இப்ப உடம்பு நல்லாயிட்டாரு, கரெக்டா? சாரி, உடம்பு நல்லாயிட்டாரு அப்படின்னா மனசு நல்லா ஆகாமையா இருக்கும் இதுல. அதனால இதுதான் கிடைத்தற்கரிய பேரு, அந்த தாபம் தான். அந்த தாபத்து மூலமா கொண்ட குரு கிடைக்கிறது அதை விட பெரிய இந்த பிரபஞ்சத்திலேயே நடக்காத ஒண்ணு. ஏன்னா குருன்றவர் வந்து வெறும் குரு இல்ல, அவரு அந்த ஃபீல்டு, புரியுதா? அந்த ஃபீல்டு ஃபீல்டா இருந்தா தானே ஃபீல்டை பத்தி சொல்ல முடியும். கண்டிப்பா. முன்னாடி ஒருத்தனுக்கு எப்படிங்க இங்க கான்பிடன்ஸ், அதனால அவரோட பர்பஸும் அதுதான். அவர் அந்த பர்பஸை தவிர வேற ஒரு பர்பஸுக்கு ஒரு செகண்ட் வந்து அவர் இங்க இருக்கவே மாட்டார். வேற வெட்டி பர்பஸ், அவர் இருந்தா உலகத்துக்கு பெரிய என்னது, யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன் சொல்றாங்கல்ல. அதே மாதிரிதான் வந்து குரு, குருவனாலதான் குருவனுடைய சக்தி மூலமா குரு இருக்குன்றதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு சிரேஷ்டமான தருணங்கள். அதாவது பௌதீக உடல் கொண்டு உயிர் கொண்டு இதை விளக்கி கொண்டிருக்கின்ற அவருடைய வாழ்வு ஒண்ணுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு சிரேஷ்டமான கருணங்கள், அவ்வளவுதான். அத வந்து தாபம் கொண்ட உள்ளங்கள் எல்லாம் அள்ளிக்கும். அந்த தாபம் கொண்ட உள்ளங்களும் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அவங்களும் அவங்க மூலமா என்ன உலகத்துக்கு போகுது இல்ல? கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரிங்க, நல்லது, நல்லது. சரி, வச்சிருங்க.